இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோஸ்டிக் பேட்ச் ஆண்டெனா வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறையா போட்டிருப்பேன், பட் வேல்யூஸ்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். டைரெக்டாக சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி நம்ம போட்டிருப்போம், ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒவ்வொரு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஸ்டேட்டோட லென்த்து எவ்வளவு, விட்த்து எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி இது வந்து வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு மைக்ரோஸ்டிக் பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்ண போகிறனாலே பேசிக் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது, அது வந்து பலானிஸ் புக்கில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் கால்குலேட்டரில் இஎம் டால்க் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா, அதில் டையலெட்ரிக் கான்ஸ்டன்ட்டு, ஹைட்டு, ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி கொடுத்தா லென்த் ஆஃப் த சப்ஸ்டேட்டு, வித் ஆஃப் த சப்ஸ்டேட்டு, பேட்ச்சு எல்லாமே நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போது இங்கே 5.8 ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து 5.8 ஜிகா ஹெர்ட்ஸ். அந்த 5.8 ஜிகா ஹெர்ட்ஸுக்கு நம்ம ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த சப்ஸ்டேட்டு, வித் ஆஃப் த சப்ஸ்டேட்டு, லென்த் ஆஃப் த பேட்ச்சு, வித் ஆஃப் த பேட்ச், தென் ஃபீட் பொசிஷனோட லென்த்து, வித்து, அப்புறம் கேப்பு. கேப்புங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்சர்ட் ஃபீடு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் ஃபீடு டெக்னிக்குங்கிறது நம்ம பேட்ச்சை வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணி அந்த பேட்சில் எங்கே நம்மளுக்கு 50 ஓம்ஸ் லைன் வருதோ அங்கே வந்து நம்ம ஃபீட் கொடுக்க போகிறோம். அதுதான் இன்சர்ட் ஃபீடு டெக்னிக். அதோட கேப்போட வித்து அந்த லென்த்து இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து பலானிஸ் புக்கில் இருக்குது அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இஎம் டால்க்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் போனீங்க அப்படின்னா ஹைட்டு, ஃப்ரீக்குவன்சி அண்டு டையலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இது மூணுமே கொடுத்தோம்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் த பேட்ச்சு, வித் ஆஃப் த பேட்ச்சு இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு ஆன்சிஸு டெஸ்க்டாப். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம ஒரு ஆண்டனை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெச்எஃப்எஸ்எஸ்னு இருக்கு இல்லைங்களா, ஹெச்எஃப்எஸ்எஸில் அந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் லேட்டாகும், வெயிட் பண்ண. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர். ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதில் வந்து மொத்தம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் டிசைனில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து 3D காம்பனன்ஸ் மாடல் அப்படின்னு நிறையா இருக்கும். மெயினாக நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவுண்ட்ரிஸ், எக்ஸைட்டேஷன், ரேடியேஷன் ஃபீல்டு, அனலைசிஸ் அண்டு ரிசல்ட்ஸ், இதில் இதை மட்டும்தான் நம்ம மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது இங்கே வந்து என்ன வரும்னா, நம்ம ஒரு ஆண்டனா வந்து டிசைன் பண்ண போகிறோம். அது வந்து சப்ஸ்டேட் வந்து பாக்ஸ், 3 டைமென்ஷனல் பாக்ஸாக இருக்கும். அப்புறம் கிரவுண்டு வந்து 2 டைமென்ஷனல், 2 ரெக்டாங்குலர் சீட் அந்த ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா. அதோட இன்ஃபர்மேஷன்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த விண்டோவில் இருக்கும். இந்த விண்டோவில் தான் நம்ம ஆண்டனா வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த மெசேஜ் விண்டோவில் என்ன வரும் அப்படின்னா, ஒன்ஸ் ஆண்டனா வந்து நம்ம டிசைன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரன் பண்ணுறோம்ல, ரன் பண்ணும்போது ஏதாவது எரர் வார்னிங்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் விண்டோவில் காட்டும். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனால, இப்போ மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனால ஆனாலே ஆண்டனானா மூணு லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு, மேலே வந்து சப்ஸ்டேட்டு,
அதுக்கு மேலே வந்து பேட்ச் லேயர், ஓகேங்களா? பேட்ச் லேயரும் கீழே உள்ள கிரவுண்டும் கண்டக்டிங் லேயர், நடுவில் உள்ள சப்ஸ்ட்ரேட் வந்து நான் கண்டக்டிங் லேயர், இட் இஸ் லைக் செமி கண்டக்டர், ஓகேவா? பேட்சும் கிரவுண்டும் காப்பர், ஓகேங்களா? கண்டக்டிங் லேயர்னால காப்பர். இது வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து FR4 சப்ஸ்ட்ரேட், ஓகேவா? இட் இஸ் ஏ நான் கண்டக்டிங் லேயர். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வந்து வரைய போகிறோம். சப்ஸ்ட்ரேட் வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். எதனால் நான் வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சப்ஸ்ட்ரேட் வந்து லென்த்து வித்து திக்னஸ் அப்படி இருக்கும். நம்ம ஒரு ஆண்டனா டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வந்து எக்ஸை லென்த்தாகவும் வச்சுக்கலாம், ஒய்யை வந்து வித்தாகவும் வச்சுக்கலாம், ஏன்னா எக்ஸை வந்து வித்தாக வச்சுக்கலாம், ஒய்யை வந்து லென்த்தாக எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வரைய ஒரு ஆண்டனா டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரொட்டேட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த ரொட்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ஒய் ஆக்சிஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இதுதான் எக்ஸ். நம்ம ஒரு கிராஃப்ல பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த சைடு வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், கீழே வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்தோடனே என்ன வரைய போறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வரைய போறோம். இந்த டேப்லெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டோட வித்து வந்து 32, லென்த்து வந்து 35 mm, ஓகேவா? வித்து வந்து எக்ஸில் எடுத்துங்க, லென்த்து வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துங்க. இப்போது இதில் போக சாஃப்ட்வேரில் வித்து வந்து 32 mm, லென்த்து வந்து 35 mm, ஓகேங்களா? 32 இஸ் நத்திங் பட் 0.5 lambda, 35 நத்திங் பட் 0.6 lambda. ஃபஸ்ட்டு யூ டேக் ஒன் பாக்ஸ். இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் எங்கே வேணாலும் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பாக்ஸ் ஒன்றுன்னு வரும். இந்த பாக்ஸ் ஒன்றுக்கு போது தான் என்னென்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு கொடுக்க போகிறோம், சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதோட மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா FR4. இங்கே நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், FR4 மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த FR4 மெட்டீரியலை சூஸ் பண்ணணும். FR4 எபாக்சி. கலர் வந்து வாட் எவர் கலர் யூ வாண்ட், என்ன கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அப்ளை, ஓகே. இப்போ இந்த சப்ஸ்டேட் இந்த கிரியேட் பாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கிரியேட் பாக்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். இதில் தான் நம்ம வந்து லென்த்து வித்து அண்டு பொசிஷன் வந்து கொடுக்க போகிறோம். எங்கே பொசிஷன் இஸ் நத்திங் பட் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இதில் கவனிச்சிங்க, இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது கீழே வந்து மைனஸ் ஒய்யு, இதுக்கு இந்த சைடு வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா? வித்து வந்து 32 mm, லென்த்து வந்து 35 mm, ஓகேவா? இந்த ஹோல் இது நான் எப்போ இங்கே வந்து நான் எங்கேன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா போத்து எக்ஸும் மைனஸு ஒய்யும் மைனஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? இங்கே மைனஸ் 32/2 கமா மைனஸ் 35/2 கமா 0. ஏன் நான் இங்கே 0 கொடுக்குறேன் அப்படின்னா 0 இசட் வந்து 0லேருந்து 1.6 வரணும், எக்ஸ் வந்து 32 35, ஒய் வந்து 35, இசட் வந்து 1.6. செக் பண்ணீங்க, இன்னொரு வாட்டி செக் பண்ணீங்க, லென்த் வந்து 35, வித்து வந்து 32, ஓகேவா? மைனஸ் 32/2னா மைனஸ் 16, ஓகேவா? மைனஸ் 16 அப்படின்னா
மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் -35னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது, 17.5 வரும் இல்லையா. அதுதான் இது வந்து இப்போ பெருசாக இருக்குது. கண்ட்ரோல் டிஏ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் விண்டோக்குள்ளேயே இந்த டிசைன் வந்து வந்துடும் நமக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் என்னோடய பாயிண்ட் வந்து இங்கே வந்து -16, -17.5. இதுலேருந்து இதோட லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 35, வித்து வந்து சாரி லென்த்து வந்து ஒரே நிமிஷம், லென்த்து வந்து 35, வித்து வந்து 32. ஓகேவா, இது எக்ஸு, இது ஒய், இசட். இசட் வந்து 0 1.6க்கு மேலே வந்துருக்கு. அடுத்து நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா கிரவுண்ட் லேயர் வரைய போகிறோம். கிரவுண்டு வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்குலரை சூஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணுறோம்னா கிரவுண்டோட திக்னஸ் வந்து, காப்பர் வந்து திக்னஸ் வந்து வெரி 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 லோ, ரொம்ப சின்ன திக்னஸ்ஸு. அதனால் இட்டு கண்டெய்ன்ஸ், இது வந்து லென்த் அண்ட் வித்து மட்டும் இருந்தாலே போதும். அதனால தான் இதை வந்து 2D ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். 3D ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எக்ஸு ஒய் இசட்டு. 2D ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு மட்டும்தான், திக்னஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட்க்கு மேலேயே வச்சு ட்ரா பண்ணணும், அப்படியே வச்சு இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலேயே வச்சு இப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் ஒன்று என்னென்னு மாற்றணும் அப்படின்னா கிரவுண்டுன்னு மாற்ற போகிறோம். கிரவுண்டுன்னு மாற்ற போகிறோம். யூ சூஸ் எனி கலர், எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ கிரவுண்டு இதோட இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். எந்த சேஞ்ச் பண்ண என்ன எதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1.6 இருக்கு இல்லைங்களா, இந்த இசட் பொசிஷனில் இதை வந்து 0 கொடுக்க போகிறோம். எதனால நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா கிரவுண்டு வந்து எப்போதுமே சப்ஸ்ட்ரேட்டுக்கு கீழே தான் இருக்கணும். சப்ஸ்ட்ரேட்டோட திக்னஸ் எவ்வளோ, 1.6. ஓகேவா, இசட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 0 1.6. அப்போனா சப்ஸ்ட்ரேட்டு கீழே வரணும் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 0 கொடுத்தா கிரவுண்ட் லேயர் வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு கீழே வந்துடும். ஓகேவா, தென் யூ கிவ் ஓகே, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு, இங்கே ரொட்டேட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ரொட்டேட்டை செக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் லேயரு. அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வித் 1.6 mm திக்னஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா பேட்ச் வரைய போகிறோம். பேட்ச் வந்து எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே, இட் இஸ் த டாப் லேயர். ஓகேவா, பேட்ச் ஆல்சோ த 2D ஸ்ட்ரக்சர். ஸோ யூ செலக்ட் ரெக்டாங்கிள், ட்ரா ஒன் ரெக்டாங்கிள். இப்போது இதில் பார்த்துங்க பேட்சோட லென்த் வந்து எவ்வளோ, 12. வித்தாவது பேட்ச் வந்து எவ்வளோ, 15. ஓகேவா, நான் தப்பாக சொல்லிட்டேன். லென்த் ஆஃப் த பேட்சோட ஃபார்முலா தான் 0.5, 0.6 λ, வித் ஆஃப் த பேட்ச் தான் 0.5 λ. லென்த் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் வித் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 6 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
எயிட்டு ப்ளஸ் ஆட் பண்ணும் லென்த் ஆஃப் த பேட்ச். ஓகேவா? அதே மாதிரி தான் 6W ப்ளஸ் டபிள்யூ ஃபார் வித் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். லென்த் ஆஃப் த பேட்சோட ஃபார்முலா 0.6 லாம்டா, வித் ஆஃப் த பேட்சோட ஃபார்முலா 0.5 லாம்டா. ஓகேவா? ரெண்டுமே நம்ம 0.5 லாம்டாவும் வச்சுக்கலாம், லென்த் அண்ட் வித்து. ஃபார் அவர் லென்த் வந்து அந்த எதை பொறுத்த, லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி. நம்ம இங்கே 5.8 ஜிகாஹெர்ட்ஸுக்கு நம்ம ஒரு ஆண்டனா வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா பேட்சோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் இங்கே வந்து நம்ம 0.6 லாம்டா அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா?
இப்போ சிம்லேருந்து இந்த ரெக்டாங்கிளில் போயிட்டு அதே மாதிரியே -15/2 கமா -12/2 கமா 1.6 வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே இருக்கணும். சப்ஸ்ட்ரேட்டோட திக்னஸ் 1.6, அதுக்கு மேலே தான் நான் பேட்ச் வரைய போகிறேன். அதனால அதோட வேல்யூஸ் வந்து 1.6. ஓகேவா? எக்ஸ் ஃபிஃப்டீன் டுவெல் தென் யூ கிவ் அப்ளை தென் யூ கிவ் ஓகே. இப்போ நம்ம பேட்ச் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா ஃபீடு வரையணும். ஃபீடு இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு கிவ் தட் பவர் சப்ளை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த பவர் சப்ளை பேட்சுக்கு போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மைக்ரோ ஸ்ட்ரிப். அதை வந்து மைக்ரோ ஸ்ட்ரிப் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை மைக்ரோ ஸ்ட்ரிப் டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்றோம்னா அதோட திக்னஸ் வந்து வெரி வெரி லோ. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடோட வித்து வந்து 2.55. இங்கே வந்து பேட்ச் கிடையாது, லென்த்து NGTH. ஃபீட் ஆஃப் த லென்த் வந்து 5 mm. ஃபீட் ஆஃப் த லென்த் வந்து -35/2. ஓகேவா? லென்த் ஆஃப் த ஃபீடு வந்து 35 இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டேட் இதோட டிவைட் பை 2 தான் வரும். ஓகேங்களா? ஃபீட் ஆஃப் த லென்த். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஒன்று நீங்கள் வேணால் மாற்றிங்க. ஃபஸ்ட்டு பேட்சனை பார்த்தீங்க, கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்ளை ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபீடு வரைய போகிறோம், அதுவுமே 2 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ யூ செலக்ட் ஒன் ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் ஒன் யூ சூஸ் ஃபீடு, தென் யூ செலக்ட் எனி கலர், ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணீங்க. இப்போ இந்த ஃபீடு இந்த கிரியேட் ரெக்டாங்கிளை டபுள் கிளிக் பண்ணீங்க. இப்போ இங்கே தான் நம்ம பொசிஷன் வந்து கொடுக்க போகிறோம். பொசிஷன் வந்து எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா -35/2 -35/2. ஏன் -35/2 அப்படின்னா லென்த் ஆஃப் த சப்ஸ்டேட் வந்து டோட்டலாக 35. -35/2னா மைனஸ் ஒய் ஆக்சிஸில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கமா மைனஸ் இதோட வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா 2.55 mm. ஸோ -2.55/2 கமா 1.6. ஏன் -2.55/2னா இந்த வித்தை ரெண்டாக பிரிக்கிறோம், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் பாதி ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் பாதி. 1.6 யூ ஆல்ரெடி நோன், உங்களுக்கு தெரியும் ஹைட் ஆஃப் த சப்ஸ்டேட். ஃபீட் பொசிஷன் வந்து சப்ஸ்டேட்டுக்கு மேலே தான் இருக்க போகுது. ரெண்டு மைனஸ் இருக்குது, ஒன்று டெலீட் பண்ணிடுங்க. இதில் எக்ஸோட இது வித்து வந்து 2.55, இது வந்து லென்த்து வந்து 35. தென் யூ கிவ் அப்ளை தென் யூ கிவ் ஓகே. இதை மாற்றி கொடுத்தாச்சு. வித்து தானே எக்ஸ் ஆக்சிஸில் வரணும், அதனால ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் -2.55. ஓகேவா? இங்கே தான் லென்த்து தான் ஒய் ஆக்சிஸ், ஸ்டார்டிங்கில் நம்ம அப்படி தானே எடுத்திருக்கோம், அதனால 35. தென் யூ கிவ் ஓகே. டோட்டல் லென்த்து வந்து 35/2.
ஓகேவா? தென் யூ ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க, -35/2. -35/2 அப்படியே ஒய் வந்து இந்த பொசிஷன், இந்த பொசிஷன்ல லென்த்து எக்ஸ் வந்து என்னன்னா -2.5/2 ஓகேவா. இதுல இருந்து +2.5 வித்து இதோட லென்த்து வந்து எவ்வளோ, 35/2. ப்ளஸ் நீ எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் ஓகேவா, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஆக்சிஸ். எங்கே நம்ம ஒய் ஆக்சிஸ் வந்து இங்கே விசிபிளாக தெரியுதோ அந்த டைரக்ஷன் வந்து, இங்கே ஒய் வந்து தெரியுது இல்லையா, அந்த டைரக்ஷன் வந்து ப்ளஸ் ஆக்சிஸு. எது தெரியலையோ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது மைனஸ் ஒய் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன வரைய போகிறோம்னா கட்டு வரைய போகிறோம். எதுக்காக கட்டு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 50 ஓம் இம்பிடன்ஸ் மேட்சிங் ஓகேவா. அந்த பேட்சில் நம்மளுக்கு எங்கே 50 ஓம் லைன் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபீடு வந்து கொடுக்கணும் ஓகேவா. அதோட லென்த் அண்ட் வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா, கேப்போட வித்து வந்து 1 mm, கேப்போட லென்த்து வந்து 5 mm, லென்த்து வந்து 5 mm, இந்த வித்து வந்து 1 mm தான் வித்து, கேப்போட வித்து மைனஸ் எக்ஸில் வந்து ஒரு 1 mm. அதுக்கப்புறம் ஃபீடோட வித்து எவ்வளோ, 2.55. அப்புறம் +1, இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். டோட்டலாக கேப்போட வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா 4.55 ஓகேவா. லென்த்து வந்து 5 mm புரியுதா? கேப்போட வித்துங்கிறது 1 mm அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸில் ஏதாவது ஒரு பக்கம் தான் 1 mm ஓகேவா. இந்த பக்கம் ஒரு 1 mm கட் பண்ணுறோம், இந்த பக்கம் ஒரு 1 mm கட் பண்ணுறோம். இதோட வித்து எவ்வளோ, 2.55. டோட்டலாக 4.55 mm வித்து கட் பண்ணுறோம், அதோட லென்த்து வந்து 5 mm. ஸோ யூ செலக்ட் ஒன் ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் ஒன்றுன்னு இருக்கிறத கட்டுன்னு மாற்றிக்க. கட்டுன்னு மாற்றிட்டு கலர் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணீங்க, உங்கள் விருப்பம்தான். அப்படியே ஓகே, அப்புறம் அந்த கட்டில் போயிட்டு பொசிஷன் கொடுக்கணும் இல்லையா. பொசிஷன் வந்து அதோட வித்து வந்து எவ்வளோ, -4.55/2 ஓகேவா. நம்ம அதோட லென்த்து வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேட்சோட லென்த்து, பேட்சோட லென்த்து வந்து எவ்வளோ, 12 -12/2 1.6 4.55. ஒய் எவ்வளோ அப்படின்னா 5. அப்ளே ஓகே, இதுதான் கட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்சிலேருந்து இந்த க இந்த இந்த கட்டை வந்து சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா. கட் பண்ணுறதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். பேட்சை சூஸ் பண்ணீங்க, பேட்சை சூஸ் பண்ணீங்க, கட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட்டில் போயிட்டு பூலியனில் சப்ராக்டுன்னு கொடுத்தீங்கன்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேட்சிலேருந்து இந்த கட்டுங்கிறது கேன்சல் ஆகிடும் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீட் பொசிஷனையும் இந்த பேட்சையும் யூனிட் பண்ணணும். பேட்சை செலக்ட் பண்ணீங்க, அப்புறம் ஃபீட் பொசிஷன் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். எடிட், பூலியன், யூனிட், இப்போ ரெண்டுமே ஜாயின்ட் ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ பேட்ச் லேயரு இந்த ஃபீட் பொசிஷனும் ரெண்டுமே ஜாயின்ட் ஆயிடுச்சு. எதுக்காக நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம போர்ட்டில் கரண்ட்டை எக்ஸைட் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த பேட்சில் வந்து ரேடியேட் ஆகணும். அப்போது இதையும் இதையும் ஒரே மெட்டீரியலாக நம்ம காட்ட போகிறோம். அந்த ஒரே மெட்டீரியலாக நம்ம காட்டுறதுக்காக தான் ரெண்டுத்தையும் யூனைட் பண்ணுறோம். யூனைட் இஸ் நத்திங் பட் அடிஷன்,
ஆட் பண்ணுறேன் ரெண்டுத்தையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொட்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி சூஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே என்ன வரைய போகிறோம், ஜூம் பண்ணிங்க, ஜூம் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம போர்ட்டு கொடுக்க போகிறோம், கரண்ட்டு வந்து கொடுக்க போகிறோம். ஏன் இங்கே தான் கொடுக்கணுமா அப்படின்னா, இங்கே தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து பேட்ச் பாசிட்டிவ், கீழே வந்து கிரவுண்டு. நம்ம எப்போதுமே கரண்ட் கொடுக்கும்போது பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தான் கொடுப்போம். இது மேலே வந்து பேட்ச் இருக்கு, கீழே வந்து கிரவுண்ட் இருக்கு, ரெண்டுத்துக்கும் காமனாக இங்கே தான் வருது. அதனால இங்கே தான் நம்ம பேட்ச் வந்து, சாரி, போர்ட் வந்து கொடுக்கணும். இது வந்து எக்ஸு அண்ட் இசட் ஆக்சிஸில் இருக்கு. இதில் போயிட்டு எக்ஸ் இசட் ஆக்சிஸ் மாற்றிங்க, சூஸ் ரெக்டாங்கிள், இங்கே ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் ஒன்றா போட் கலர் வந்து என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை, ஓகே. இந்த கிரியேட் ரெக்டாங்கிள்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு 2.7 2.55 கொடுக்கணும். ஏன் 2.55 கொடுக்கணும்னா, இந்த போர்ட்டோட வித்தும் இந்த ஃபீட் பொசிஷனோட வித்தும் சிமிலராக இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து போர்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து கரண்ட்டை வந்து எக்ஸைட் பண்ணணும்னா, அதை நம்ம தான் அதை வந்து டிஃபைன் பண்ணணும். அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த போர்ட்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்க, அசைன் எக்ஸைட்டேஷன் லம்புடு போர்ட் 50 ஓம், யூ ஆல்ரெடி நோன். தென் கோ டு நியூ லைன். இங்கே வந்து கீழே ஒரு கிளிக்கு, மேலே ஒரு கிளிக், இங்கே டிஃபைன்டுன்னு வந்துச்சுன்னா போர்ட் வந்து அசைன் ஆயிடுச்சு, ஃபினிஷ். இப்போது இந்த எக்ஸைட்டேஷனில் போயிட்டு இந்த ஒன்று கிளிக் பண்ணி அப்படின்னா போர்ட்டு அசைன் ஆகிருக்குது, நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா, கிளியராக இருக்கு பாருங்க, போர்ட்டு அசைன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்சையும் கிரவுண்டையும் கண்டக்டிங் லேயராக மாற்றணும். கண்டக்டிங் லேயர் இஸ் நத்திங் பட் அதை வந்து காப்பராக மாற்றணும். அந்த காப்பராக மாற்றுறதுக்கு பேட்சை செலக்ட் பண்ணி அசைன் ரைட் கிளிக் பண்ணி அசைன் பவுண்டரி பர்ஃபெக்ட் இ, ஓகே. அதுக்கப்புறம் கிரவுண்டையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி அசைன் பவுண்டரி பர்ஃபெக்ட் இ, நீங்கள் ஓகே. இந்த பவுண்டரிஸில் போயிட்டு பர்ஃபெக்ட் E1 அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பர்ஃபெக்ட் E2 அப்படின்னா கிரவுண்டு. ஓகேவா, இதுக்கப்புறம் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிங்க, ரேடியேஷன் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். எதனால் நம்ம ரேடியேஷன் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆண்டனா வந்து நம்ம டிசைன் பண்ணோம்னா அது வந்து எங்கே ரேடியேட் ஆகும்னா, ஃப்ரீ ஸ்பேஸில் தான் ரேடியேட் ஆகும். அந்த ஃப்ரீ ஸ்பேஸு ஓட டிஸ்டன்ஸ் வந்து 2D² / λ. 2D² / λ தான் ஃபார் ஃபீல்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஃபார் ஃபீல்டு டிஸ்டன்ஸில் மட்டும்தான் அந்த ஆண்டனா ரேடியேட் ஆகிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த ரேடியேஷன் வந்து பர்ஃபெக்ட் வேவாக வரும். அதனால் நம்ம இதில் சாஃப்ட்வேரில் நம்ம அதை செட் பண்ண போகிறோம். 2D² / λ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு ரேடியேஷன் பாக்ஸு சூஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சூஸ் பாக்ஸ், பாக்ஸ் தான் சூஸ் பண்ணாதீங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஓப்பன் ரீஜியன். இங்கே ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, 5.8 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 5.8 GHz. தென் யூ கிவ் ஓகே. இங்கே வேக்கம் இந்த ரேடியேஷன் பாக்ஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ரேடியேஷன் சர்ஃபேஸில் போயிட்டு வேக்கம் பதிலாக ஏர்னு கொடுக்கணும். ஏன் ஏர்னு கொடுக்கணும்னா, ஏரில் தானே ஆண்டனா வந்து ரேடியேட் ஆகுது, அதனால் ஏர்னு கொடுக்கணும்.
then you give okay. இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மி பண்ணீங்க, எதனால் டிரான்ஸ்பரன்சி வந்து சாரி அதிகப்படுத்திங்க, அப்போ தான் உள்ளே உள்ள ஆண்டனா வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். தென் அப்ளை ஓகே. கண்ட்ரோல் டி ஓகேவா. இப்போ எல்லாமே நம்ம சூஸ் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம ஃப்ரீக்குவென்சி வந்து செட் பண்ண போகிறோம். எந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த அனலைசிஸில் போயிட்டு ரைட் கிளிக் ஆடு சொல்யூஷன் செட்டப் 5.8 GHz தென் யூ கிவ் ஓகே. அதுக்கப்புறம் அந்த அனலைசிஸில் இந்த செட்டப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆடு ஃப்ரீக்குவென்சி ஸ்வீப்னு கொடுங்க, இந்த ஸ்வீப்பில் ஃபாஸ்ட் கொடுங்க. நம்மளோட ரெசனேட்டிங் ஃப்ரீக்குவென்சி வந்து 5.8, அதனால் 4 to 6 GHz கொடுங்க ஓகேவா. தென் ஓகே, எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஹெச்எஃப்எஸ்எஸில் போயிட்டு வேலிடேஷன் செக்கு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எல்லாமே டிக் ஆகிருக்கணும். இப்போ ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு போய் செக் பண்ணணும், அவுட்புட்டு வராது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிமுலேட் பண்ணணும், ஹெச்எஃப்எஸ்எஸில் போயிட்டு அனலைஸ் ஆகணும்னு கொடுங்க பிஃபோர் யூ ஹவ் டு சேவ் தட் ஃபைல் ஓகே. இன்சர்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன், இன்சர்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்டனா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆண்டனா வந்து சிமுலேட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நார்மல் கம்ப்ளீஷன் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த மெசேஞ்சரில் இந்த மெசேஜ் மேனேஜரில், இந்த மெசேஜ் மேனேஜரில் நார்மல் கம்ப்ளீஷன் அப்படின்னு வந்தால் அந்த ஆண்டனா வந்து நான் சிமுலேட் ஆகிடுச்சு, எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங்ஸும் இல்லை ஓகேவா. அடுத்து நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆண்டனோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாராமீட்டரை வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் லாஸ் தான் நம்ம செக் பண்ணுவோம். எதனால நம்ம ரிட்டர்ன் லாஸை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆண்டனா வந்து குட் ரேடியேட்டிங், நல்லா ரேடியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் லாஸ் வேல்யூ வந்து எப்போதுமே -10 dB கீழே தான் இருக்கணும். -10 dB கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண்டனா வந்து 90% கொடுக்குற இன்புட்டு வந்து அவுட்புட்டுக்கு கொண்டு போகுது, 10% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேவா. அதுக்கு ரிசல்ட்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் மாடல் சொல்யூஷன் டேட்டா ரிப்போர்ட் ரெக்டாங்குலர் பிளாட்டு எஸ் பராமீட்டர் தென் யூ கிவ் நியூ ரிப்போர்ட். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த எஸ் பாராமீட்டர் இத்தனை இது நம்மளுக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ஓகேவா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்றேன். இது எதுவுமே தேவையில்லை, ஏதாவது ஒன்றை மட்டும் செட் பண்ணாலே போதும் ஓகேவா. இந்த மார்க்கரில் போயிட்டு ஆடு மார்க்கர் இங்கே வந்து எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னா 5 GHz-ல ஒர்க் ஆகுது. நம்ம ரெசனேட்டிங் பண்ண ஃப்ரீக்குவென்சி வந்து 5.8 ஓகேவா. பட் இங்கே வர்றது வந்து எப்படி அப்படின்னா 5.5 GHz-ல தான் அவுட்புட் வந்து வருது. ஸோ சம் லென்த் அண்ட் வித்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, கரெக்டாக 5.8 GHz-ல வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டனா வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா.
முன்னாடி வந்து அவுட்புட் வந்து 5 GHz வந்து ஒர்க் ஆகுது, பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5.8 மார்க்கர் ஆட் மார்க்கரில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெசனேட்டிங் ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக 5.8 அப்ராக்சிமேட்டாக 5.67 GHz வந்து ஒர்க் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா லென்த் அண்ட் வித்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லென்த் அண்ட் வித்து தான் ரொம்ப முக்கியம். இங்கே கட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம கட் பண்ணுறோம்ல இந்த ஸ்லாட்டு, இந்த கட் பண்ணுற ஸ்லாட்டோட லென்த்து வந்து முன்னாடி 5 கொடுத்துருந்தேன், இப்போ 4 மாற்றிருக்கேன். 4 கொடுத்தா கரெக்டாக அந்த 5.8 GHz அப்ராக்சிமேட்டாக 5.8 GHz வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, அதனால் வேல்யூஸ் வந்து கவனமாக கொடுக்கணும். ஐ மேட் ஒன் மிஸ்டேக்ஸ். ஓகேவா, இப்போது இந்த எஸ் பாராமீட்டரில் இந்த செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5.8 ஆண்டனா வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா விஎஸ்டபிள்யூஆர். விஎஸ்டபிள்யூஆர் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ரிசல்ட்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் மாடல் சொல்யூஷன் டேட்டா ரிப்போர்ட் ரெக்டாங்குலர் பிளாட் விஎஸ்டபிள்யூஆர் நியூ ரிப்போர்ட்டுன்னு கொடுங்க. க்ளோஸ், ரைட் கிளிக், மார்க்கர், ஆட் மார்க்கர். இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 5.6 1.01 GHz. ஓகேவா, இந்த விஎஸ்டபிள்யூஆர் வந்து 2:1 ரேஷியோக்குள்ள இருக்கணும். இங்கே வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா 1.01. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை தி விஎஸ்டபிள்யூஆர் கண்டிஷன்ஸ். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ரேடியேஷன் பேட்டர்ன், எப்படி வந்து ஆண்டனா வந்து ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார் ஃபீல்டு ரேடியேஷனை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஃபார் ஃபீல்டு இன்ஃபனைட் ஸ்பியர். ஓகேவா, இங்கே தீட்டா வந்து 360 கொடுங்க. ஓகேவா, தென் யூ கிவ் ஓகே. பை வந்து -180 டு +180 தான் கொடுத்துட்டு இந்த ரிசல்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் மாடல் சொல்யூஷன் ரிப்போர்ட்டில் கிரியேட் ஃபேர் ஃபீல்ட் ரிப்போர்ட்டில் 3D போலார் பிளாட் இதில் ஆர்இஏ வந்து செலக்ட் பண்ணீங்க. ஆர்இஏ செலக்ட் பண்ணிட்டு நியூ ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆண்டனா ரேடியேட் ஆகிற டைரக்ஷன் காட்டும். இன்னும் நம்மளுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் டிசைனை கிளிக் பண்ணீங்க. இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் டிசைனை ரைட் கிளிக் பண்ணி பிளாட் ஃபீல்ஸில் ரேடியேஷன் ஃபீல்டில் விசிபிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டனா வந்து எப்படி ரேடியேட் ஆகுது அப்படின்னு இதில் தெரியும். இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஒரு ஆண்டனா வந்து இசட் ஆக்சிஸில் தான் ரேடியேட் ஆகும், பேட்சுக்கு பர்பெண்டிகுலராக தான் ஆண்டனா வந்து ரேடியேட் ஆகும். ஓகேவா, அடுத்து இந்த ஆண்டனாவில் நம்ம கரண்ட்டு கொடுக்கும்போது ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு வந்து எப்படி உருவாகுது. ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேடியேஷன். ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு தான் எதுக்காக ரேடியேஷன் ஃபீல்டுக்கான மெயினான காரணம். அந்த ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு வந்து எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆர்இயை டெலிட் பண்ணிவிடுங்க. இந்த ஆர்இ பிளாட்டை டெலிட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் இந்த பேட்ச் இருக்கு இல்லையா, பேட்சை செலக்ட் பண்ணி அசைன் பவுண்ட்ரி சாரி பிளாட் ஃபீல்ட்ஸு இ ஃபீல்டு, இ ஃபீல்டில் மேக்னெட்டிக் இ, இங்கே ஆல் ஆப்ஜெக்ட், தென் யூ கிவ் டன். டன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டு ஓவர்லேஸில் இ ஃபீல்டில் மேக்னெட்டிக் இ ஒன்று ரைட் கிளிக் பண்ணி அனிமேட் பண்ணுங்கள். அனிமேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனா ரேடியேட் ஆகிறது காட்டுது, இல்லைன்னா இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம பவர் கொடுக்குறோம், இந்த பாருங்கள் இந்த கார்னரில் தான்
பிளேயர்டு பொசிஷன், எங்கெல்லாம் நம்மளுக்கு மடங்கி இருக்கோம் மடங்குறதுல தான் ரேடியேட் ஆகும். ஒரு ஆண்டனா ஒரு ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ரேடியேட் ஆகாது, அது வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும், மடிப்பு இந்த வளைஞ்சிருக்கிற இடத்துல மட்டும்தான் ரேடியேட் ஆகும். இந்த ரேடியேட் ஆகிறது தான் இந்த ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு தான் ரேடியேஷன் ஆகிறதுக்கு, ரேடியேட் ஃபீல்டு வந்து உருவாகிறதுக்கான காரணம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி வந்து ரேடியேட் ஆகுது, ஒரு ஆண்டனாவில் வந்து எப்படி ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், டாட் ஃபீல்ட்ஸு, இ ஃபீல்டு, வெக்டர் இ, இங்கே ஆல் ஆப்ஜெக்ட் டன். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ அனிமேட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீல்டு ஓவர்லேஸில் வெக்டர் இ ஒன்றுன்னு இருக்குல்ல, இதை அனிமேட் பண்ணி பாருங்கள். ஓகே, தெரியுதா? நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், ஜூம் ஜூம் இன் கொடுத்தா ரேடியேட் ஆகுதா? இங்கே பாதி ஆஃப் வேவ் லென்த்து, இங்கே பாதி ஆஃப் வேவ் லென்த்து. ஓகேவா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரேடியேஷன். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கணுன்னா சேம் ப்ரொசீஜர், பேட்சை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக், அசைன் பவுண்ட்ரி, சாரி ப்ராட் ஃபீல்ட்ஸ், ப்ராட் ஃபீல்ட்ஸில் ஹச்சு, ஹச்சில் வெக்டர் ஹச், தென் யூ செலக்ட் ஆல் ஆப்ஜெக்ட், தென் யூ கிவ் டன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டு ஓவர்லேஸில் ஹச் ஃபீல்டில் வெக்டர் ஹச் ஒன்று ரைட் கிளிக் பண்ணி அனிமேட் பண்ணுங்க, தென் யூ கிவ் ஓகே. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். இதில் ரெண்டுத்துலேயும் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும். எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இருக்கோ அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு 90 டிகிரியில் இருக்கும், போத் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆண்டனா ரேடியேஷன். இதோடு இந்த செஷன் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் அடுத்த ஆண்டனா டிசைனை நம்ம பார்ப்போம்.